இன்று உலக மகளிர் நாள். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் நாள் நல்வாழ்த்துகள். இந்த நாளில் பெண் விவசாயிகள் மற்றும் சுயதொழில் செய்யும் பெண் என மூன்று பேரை அறிமுகப்படுத்துகிறோம். பெண்கள் அடுப்பங்கரையில் முடங்கி கிடந்தது அந்த காலம். இன்றைக்கு பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர். விவசாய துறையிலும் கூட ஆண்கள் மட்டுமே சாதிக்க முடியும் என்பதை தகர்த்து பெண்களும் நல்ல முறையில் விவசாயம் செய்து வருகின்றனர். உத்தமபாளையம் பகுதியில் உள்ள சின்ன ஓவுலாபுரத்தைச் சேர்ந்த தவப்பிரியா அவர்கள் பந்தல் முறை சாகுபடியில் கோவைக்காய் பயிரிட்டு சாதனை படைத்து வருகிறார். இதே ஊரைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி பாகற்காய் சாகுபடி செய்துள்ளார். பெண் விவசாயிகளான இவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டி தருகின்றனர். அடுத்து சின்னமனூர் சீப்பால கோட்டையைச் சேர்ந்த பிரீத்தி கிருஷ்ணகுமார் என்பவர் கற்றாழை, தேன் போன்றவற்றில் சோப்பு தயாரித்து விற்பதுடன் வாழைக்காயை மதிப்பு கூட்டி விற்று வருகிறார். இல்லத்தரசிகளான இவர்களும் சம்பாதிக்கிறார்கள். தலை நிமிர்ந்து நிற்கும் இந்த பெண்களின் அனுபவங்களை இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம். வணக்கம். தேனி மாவட்டத்தில் இருக்கிற சின்ன உலாரம் ஒன்றியத்தில் பூசாரியவுடன் பற்றி நாங்கள் வசிக்கிற ஊர். நாங்கள் ஒரு விவசாய ஃபேமிலி. 10 ஏக்கர் எங்கள்கிட்ட நிலம் இருக்குது. அதில் ஒரு 5 ஏக்கர் வந்து திராட்சை வச்சுருக்கோம். 5 ஏக்கர் வந்து கோவக்காய் போட்டிருக்கோம். கோவக்காய் போடணும்னா நம்ம வந்து நிலத்தை ஃபஸ்ட்டு வந்து நல்லா உழுது பண்படுத்தணும். ஒரு 4-5 உழவு போட்டு பண்படுத்திட்டு இந்த கல்கால் கம்பியெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் போட்டு. அதில் வந்து 10 அடிக்கு ஒரு குழியை தோண்டணும். 1 அடி குழியை தோண்டி அதில் வந்து கோவக்காய் வந்து விதை கிடையாது, நாற்று தான். நம்ம இதில் கட் பண்ணி எடுக்கிறது தான் நாற்றாக பதியம் வச்சு நம்ம அதை வந்து குழியில் வந்து எரு ஒரு மக்கின எருவ ஒரு குழிக்கு வந்து ஒரு 1 கிலோ அளவு போட்டு அதில் வந்து நம்ம நாற்று வைக்கணும். நாற்று வச்சு அதை நம்ம வந்து நேரடி தண்ணீர் பாய்ச்சல் முறையில் பண்ணியா, ஏன்னா பழையங்காலத்து முறையிலே நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு 30 நாளில் கொடி ஏறிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். பூ பூக்க ஆரம்பிக்கும்னா நம்ம அதை வேணும்னா கிள்ளி விட்டுடலாம், இல்லை வேணாம்னா கிள்ளி விட்டுடலாம், இல்லைன்னா அதை அப்படியே நம்ம கிள்ளி விட்டு மேலே ஏற்றணும். பந்தலில் ஏற்றினா 30 நாள்லேயே நம்மளுக்கு வருமானம் கொடுக்க ஆரம்பிக்கும். வீக்லி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து காயப்பிடுங்கலாம். இது வந்து கோவக்காயில் வந்து 4 விதமான காய் இருக்குது. கட்டக்காயின்னு ஒன்று இருக்குது, ரவங்கள் வந்து கோவை A1 A2 இருக்குது. இப்போ வந்து கர்நாடகா கோவை, மலேசியா கோவைன்னு வந்திருக்கு. அது நல்லா இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஈல்டும் நல்லா கிடைக்குது, வருமானமும் ஓரளவு நல்லா கிடைக்குது. கட்டக்காய் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கும். இது நாட்டுக்காய் இந்த A1 A2 வந்து 10 ரூபா சேர்த்துருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் இந்த கோவக்காய் சாப்பிடும்போது நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுது. கோவக்காய் வந்து நம்மளுக்கு சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பழம் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு தான், நம்மளுக்கு அது யூஸ் ஆகாது. நம்ம கீழே தான் வெட்டி விடணும். அதாவது விவசாயிகளுக்கு குறைந்த செலவினத்தில் வருமானம் வந்து நல்லா கொடுக்கும். கோவக்காய் வந்து நல்ல வருமானம் கொடுக்குற ஒரு விவசாயம். அதனால் கோவக்காய் வந்து தாராளமாக வைக்கலாம். நம்ம வந்து இது இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால எருவு அதிகமாக எருவை போடுறோம். கடலை பின்னாக்கு இதை வந்து ஒரு மன்த்லிக்கு ஒரு தடவை வந்து கொஞ்சம் அந்த கொடி சுற்றி போட்டுறோம். மற்றபடி இதுக்கு நோய் தாக்குதல்ன்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். இந்த மாவு பூச்சின்ற ஒரு இது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வெல்லம், பூண்டு இதை வந்து கலவையாக அரைச்சி ஊற வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்போ மாவு பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இன்னும் அது வளர்ச்சிக்காக நம்ம வந்து மோனோ டானிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து அதிகமான மருந்து செலவாகாது. அடிய உரம்னு சொல்லும்போது மாதத்துக்கு 2 தடவை பாக்டம்பாஸ் இல்லைன்னா அது அந்த மாதிரி. நம்ம அதிகமாக எருவு தான் இதுக்கு வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால எருவை கொடுக்குறோம். களைன்றதில் வந்து வெறும் வந்து நம்ம வந்து அருகம்புல், குப்பை மீனி, அம்மான் பச்சரிசி, அரைக்கீரை, அந்த கீரை வகைகள், மூலிகை வகைகள் தான் இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம சமையலுக்கும் பண்ணலாம், மூலிகையாகவும் பயன்படுத்தலாம். இந்த குப்பை மேனியெல்லாம் அதிலேருந்து நாங்கள் சோப் பண்ணுறோம். இயற்கை முறையில் வந்து நாங்களே ரெடி பண்ணுறோம் இந்த குப்பை மேனி எடுத்துகிட்டு போய். ஊடு வயிறா வந்து தட்டாம்பயிர், அவரை இதெல்லாம் நாங்கள் வந்து கோவை வைக்கும்போதே ஊடு வயிறா வச்சுக்கிடுவோம். அது நம்மளுக்கு அது ஒரு சைடு வருமானம் போலும் கொடுக்குது. இது வாரத்துக்கு வந்து நம்ம வந்து வாரம் காய் எடுக்கிறோம். காய் எடுத்து உழவர் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம், இல்லைன்னா வெளி மார்க்கெட்டுக்கும் அனுப்புகிறோம். இப்போ இந்த வாரம் 1500 கிலோ காய் வருதுன்னா அன்னைக்கோட மார்க்கெட் ரேட்டு வந்து 30 ரூபான்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 40 ரூபா 45 ரூபா வருமானம் 1000 கிடைக்குது. இது வந்து நம்ம ஒரு தடவை கொடி வச்சா 2 வருஷத்துக்கு நம்ம இதில் வருமானம் எடுத்துக்கலாம். அடி உரமாக கொஞ்சம் எருவு மட்டும் போட்டுகிட்டே இருந்தால்
நம்மளுக்கு வருமானம் வந்து 2 வருஷத்துக்கு கிடைக்குங்க சார். இந்த நம்ம வந்து இதற்கு முதலீடுன்னு பார்க்கும்போதே கல்கால் கம்பி இந்த கல் இந்த கம்பியெல்லாம் போடுறதுக்கு 1 ஏக்கருக்கு 1.5 லட்சம் ஆகும் ஆகும். ஆனால் அது வந்து இந்த கொடி வகை நம்ம திராட்சை அவரை தட்டான் எந்த கொடி வகையாக இருந்தாலும் நம்ம இதுக்கு அடுத்தடுத்து நம்ம பயிரிடணும்னா பண்ணிக்கிடலாம். இது வந்து நம்மளுக்கு தேவை இல்லாத பட்சத்துக்கு மட்டும் இந்த கல்கால் எடுத்துகிட்டு நம்ம வாழை பண்ணோம்னா போட்டுக்கலாம். இந்த கோவக்காயோட மருத்துவ பலன் சொல்லும்போது வேலியோரத்தில் இருக்கிற கோவை தனி ரகம், இது வந்து நாட்டு கோவை, இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரகம். இது வந்து இலையும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். காய் வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம். இப்போ பச்சையாக சாப்பிட்டா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது, சுகர் கண்ட்ரோல் ஆகுது. இந்த பழம் வந்து சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும் பழம். வணக்கம் சார், நாங்கள் சின்ன ஓலாத்துலேருந்து பேசுகிறோம், தேனி மாவட்டத்துலேருந்து. இந்த விவசாயம் வந்து மொதல் ஒரு தடவை மல்லி நட்டு எடுத்திருக்கோம், இப்பயே மறுவட்டம் 2வது தடவையும் மல்லி நட்டு விட்ருக்கோம். பாவச்செடி போட்டிருக்கோம், பாவச்செடி வந்து ஒரு மத்தியான நேரத்தில் ஊற போட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து அப்படி இப்படி வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். வச்சு ஒரு நட்ட உடனேயாவே கொஞ்சம் போல் லேசாக பாசனத்தில் ஓசில் வந்து எடுத்து தண்ணி எடுத்து விட்டுருவோம். இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறோம். இது வந்து 6 மாதம் நம்ம பார்க்குறதுல உரம் சாரம் எல்லாம் நம்ம நெல்லை கொடுப்போம். மருந்து வாரத்துக்கு 2 தடவை கூட அடிச்சிருவோம். இன்னும் மருந்து கடைக்காரவங்க வந்து சொல்லுவாங்க, அதை வச்சு நாங்கள் அடித்து வேலையை பார்த்துக்குருவோம். இது என்ன எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியே இருக்கிறது மாதிரி நாங்கள் நடத்திக்கிடுவோம். முந்திரி திராட்சி வச்சுருக்கோம், திராட்சி வந்து நாங்களாத்தான் வேலை செய்வோம், நாங்களாத்தான் எல்லாமே களை எடுப்போம். இந்த பூச்சி வந்து நுழையிற போது இப்படி இருக்குது, நம்ம அதை களை விட்டு ஆள் விட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு ஆளை விட்டு எடுத்துருவோம். திராட்சிக்கு போனோம்னா திராட்சிலையும் நாங்களாக வேலை பார்ப்போம், மருந்து நாங்களாக அடிச்சுக்கிடுவோம். இது வந்து 1 வாரத்துக்கு 1 தடவை காய் பிடுங்கிறது மாதிரி இருக்குது. 5 நாளுக்குள்ளே இந்த அயோசு போட்டுக்கு போகுதுன்னா 5 நாளுக்குள்ளே காய் பிடுங்கிறது மாதிரி இருக்குதுங்க சார். அதை வந்து அன்றாட அதை பாதுகாப்பாக பண்ணிகிட்டே இருப்போம். பாவைக்கு வந்து இந்த மல்லி இதெல்லாம் நல்லா பராமரிப்பாக நல்லா இருந்துச்சு. இதுக்கு மொதல் வச்சது நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நிழலாக இருக்கிறது வயசு கொஞ்சம் இதாக லேசாக இதாக இருக்குங்க சார். 2000 கிலோ 3000 கிலோ கூடிச்சோன்னா 3000 கிலோ கம்மி இல்லாமல் வாரத்துக்கு பிடிங்கிக்கிறலாம். பிடிங்கிட்டு அதை அனுப்பி விட்ருவோம். அது எடுத்து எடுத்து கீழே மேலே தொங்குறதில் கூட எடுத்து கீழே இறக்கி விட்டுருவோம். விலை வந்து 40 ரூபா 50 ரூபா 20 ரூபா சொல்ல முடியாது சார், அவ்வளோ இதுக்கு போயிட்டு இருக்கும். இன்னொரு வரைக்கும் 50 ரூபா போச்சு, 40 ரூபா போச்சு. பணம் நாங்கள் வந்து சின்னமனூருக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் சார், இல்லைன்னா வியாபாரி வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க சார். வணக்கம், என் பேர் வந்து பிரீத்தி. தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து சீப்பாலக்கோட்டைன்ற கிராமத்தில் வசிச்சு வரோம். நாங்கள் வந்து இப்போ வந்து சிறு தொழில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். வீட்டில் இருக்கிற நேரம் போக பாக்கி என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோன்றப்ப வந்து கேவிகே மூலமா வந்து வாழை வந்து 1 ப்ராடக்ட் 1 டிஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க. வாழையை வந்து எப்படிலாம் மதிப்பு கூட்டப்படலாம், அதுலேருந்து என்னென்னலாம் தயாரிக்கலாம் அப்படின்ற ட்ரைனிங் கொடுத்தாங்க. போய் அட்டன் பண்ணிவிட்டு சரி இது வந்து ஒரு இயற்கையான பொருள், இது வந்து மக்களுக்கு வந்து எப்படி ஒரு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு இயற்கையான ஒரு முறையில் எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வாழையில் வந்து நாங்கள் 3 வெரைட்டியாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். G9 செவ்வாழை நேந்திரன் அப்படின்ற வந்து எந்த உங்களுக்கு எந்தெந்த டைப்பில் வந்து கேட்குறாங்களோ அந்தந்த டைப்பில் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வாழை மாவு ஹெல்த் மிக்ஸு, வாழைப்பூ ஊறுகாய், குக்கீஸு, சோப்பு வாழை சோப்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து வாழை மாவு வாழைன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து இப்போ எப்படி சாப்பிடுவோன்னா பழமாக சாப்பிடுவோம், இல்லைனா வாழை சிப்ஸாக சாப்பிடுவோம். சிப்ஸுன்றப்ப வந்து அது வந்து ஒரு எண்ணெய் பொருளாக இருக்குது. வாழை மாவு வந்து வாழைப்பழம்ன்ற யோசிக்கிறப்ப வந்து சில டைம் மழைக்காலம் இந்த மாதிரிலாம் வர்றப்ப வாழை மாவு வாழைப்பழம்லாம் சாப்பிட மாட்டோம், அது மாதிரி சளி பிடிக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இது வந்து எப்படி வந்து போய் கொடுக்கறது, இது ஒரு திணை இணை உணவாக வந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றப்ப யோசிக்கிறப்ப தான் வாழை மாவு பண்ணலாம். இதில் வந்து ஒரு சிறுதானியமெல்லாம் போட்டு சேர்த்து வச்சு ஹெல்த் மிக்ஸாக பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தாக கொடுக்கலான்னு அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துச்சு.
அதில் பண்ணது தான். இது வந்து வாழை மாவில் வந்து நிறைய வந்து செரிமான சக்தி அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சத்தான பொருளை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. கேவிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் அட்டன் பண்ணப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டுமே குட்டி குட்டி பிள்ளைங்க. சரி, நம்ம வந்து ஒரு கடையில் வாங்கி ஒரு பொருளை மார்க்கெட்லேருந்து வாங்கி அதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குற காட்டிலையும் நம்மளே சத்தான பொருளை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ஆரம்பித்தது. பிள்ளைங்களுக்கு கொடுக்கவும் அவங்களுக்கு வந்து ஹெல்த்து நல்லா இருக்கவும் சரி, இதை வந்து எல்லாருக்குமே போய் எல்லா மக்களுக்குமே போய் ஒரு பயன்படட்டுமே அப்படின்ற வந்து ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் 5 ml வந்து வாழை மாவு எடுத்து பாலில் வந்து நல்லா கலக்கிட்டு அவங்க சுவைக்கேற்ப சர்க்கரையோ இல்லை வந்து வெள்ளமோ இதெல்லாம் நாட்டு சர்க்கரையோ போட்டு நல்லா வந்து நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரிலாம் எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி இது கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து செரிமான சக்தி வந்து அதிகமாகும். செரிமான சக்தி அதிகமானால் நல்லா சாப்பிட்டாலேவும் எந்த ஒரு நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதனால அந்த ஒரு ஐடியாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வாழை மாவு. இப்போ வந்து வாழையை வந்து கட் பண்ணி தோல் நீக்கி சுடுதண்ணியில் வந்து டிப் பண்ணி அதை வந்து கட் பண்ணி இங்கே வந்து எங்ககிட்ட வந்து சோலார் ட்ரையர் இல்லை, கேவிக்கு காமச்சுரத்தில் போய் சோலார் ட்ரையரில் போட்டு அது ட்ரை ஆன பிறகு எடுத்துகிட்டு வந்து பவுடர் பண்ணி பேக் பண்ணுறோம். இதை வந்து பேக் பண்ணி என்னென்ன வெரைட்டி வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கோம் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க கேட்குறதுக்கு தகுந்தாப்பில் G9 பிடிச்சிருந்தா G9, நேந்திரன் பிடிச்சிருந்தா நேந்திரன், செவ்வாழை பிடிச்சிருந்தா செவ்வாழை, இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வெரைட்டி பிடிச்சிருக்கோ அந்த வெரைட்டியில் வந்து கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். இப்போ அது இல்லாமல் இது இல்லாமல் வந்து வெள்ளப்பூடு மருத்துவம் ரொம்ப அதிகம் இருக்கிறது வெள்ளப்பூடு, அதையும் வந்து சோலார் ட்ரையரில் போட்டு பவுடர் பண்ணி அது வந்து மருந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு அதையும் பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து பன்னீர் திராட்சை கிடைக்கும். இந்த மழை சீசன் லெவல்லேருந்தான் வந்து அதோட வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக வந்து விற்கும். அதுவும் இல்லாமல் யாரும் வந்து மழை சீசனில் வந்து திராட்சை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதை எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அதை வந்து உலர் திராட்சையாக போட்டு அதை வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம அது இல்லாமல் வந்து தக்காளி வந்து ஒரு சூப் மிக்ஸாக வந்து போட்டு அதையும் சோலாரில் போட்டு சூப் மிக்ஸ் பண்ணி அது கொடுத்துட்ருக்கோம். முன்னாடியே சொல்லியிருந்தேல வாழை வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து 2 நாள் ஆகும். ஏன்னா இதில் வந்து நீர் சத்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இதே மாதிரி திராட்சை தக்காளி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 5 நாள் 6 நாள் அதாவது கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் வந்து மோடம் போட்டிருந்தால் 6-7 நாள் ஆகும். அப்படி இல்லை நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா 5 நாள் ஆகும். இதே மாதிரி உலர் திராட்சை 4-5 நாள் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுறப்ப வந்து ஒவ்வொரு 4 வந்து ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சரும் மாறி மாறி இருக்கிறனால வந்து அதில் இருக்கிற நீர் சத்தை பொறுத்த அளவுக்கு அதோட வந்து தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் அலர்ஜிலாம் அதிகமாக வருது. அது வந்து ஒவ்வொரு சில சோப்பெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து ரெட் கலரில் அப்படியே ஸ்கின்னு ஆயிரும், இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அரிப்பெடுக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து கேவிக்கையில் வந்து சோப்புக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது வந்து இது வந்து லெமன் வித் ஹனி வச்சு சோப் செஞ்சுருக்கு. உங்களுக்கு ஹனினாலே தெரியும் அது வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு. லெமனும் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாகுது. நம்ம சாப்பிட்றப்பவும் அவ்வளோ வந்து லெமனும் ஹனியும் அதிகமாகுதுன்னா அதை வந்து நம்ம ஸ்கின்னு மேலே இருக்க ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறப்ப வந்து அது வந்து எவ்வளோ ப்ரொட்டீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்காண்டி இதை வந்து ரெடி பண்ணி கேவிக்கையில் ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணது லெமன் வித் ஹனி. நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 வெரைட்டியான சோப்புலாம் இருக்குது. அது வந்து கொடுத்துட்ருக்கு. எப்படி சொல்கிறதுனால ஒரு பொருளை வந்து தரமாக கொடுக்கணும் மக்களுக்கு வந்து கெமிக்கல் இல்லாமல் வந்து நேச்சுரலாக எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கப்பட்டதாக இது வந்து ஒரு சிறு தொழில் தொழிலாகத்தான் இது ஆரம்பித்தது. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து ஒரு எந்த ஒரு வருமானமும் எந்த ஒரு லாபத்தையுமே எதிர்பார்த்து இது ஆரம்பிக்கப்பட்டதில்லை. ஒரு தரமான பொருள் ஒரு எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல்
கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டுமே இதை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நார்மலாகவே மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோப்பில் வந்து 80% வந்து கெமிக்கல் இல்லாமல், எந்த ஒரு பொருளுமே கெமிக்கல் இல்லாமல் நம்மளுக்கு வரது கிடையாது. இப்போ இந்த சோப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதில் வந்து கிளிசரிங்கு, லெமனு, ஹனி இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துறதுனால இதில் வந்து 80% இல்லைனா கூட 30% வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஒரு என்ன அதிகமான கெமிக்கல் இல்லாமல் அளவான வந்து நேச்சுரல் அதிகமாகவும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காமல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வெரைட்டி கொடுத்துட்ருக்கு. 10 வெரைட்டியுமேவும் வந்து நீ இயற்கையாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்தப்ப வந்து லெமன் வித் ஹனி அந்த மாதிரி சோப்பும், பீட்ரூட்டு, இந்த சருமத்துக்கு வந்து என்னென்ன வந்து நேச்சுரலாக வந்து எப்படி இதாகுமோ அந்த மாதிரி சோப்பு வந்து கத்தாழை, தக்காளி சோப்பு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் வச்சு சோப்பு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சோப்பு வந்து 40 ரூபா ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஆரம்பித்து வந்து ஒரு 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போயே ஒரு வந்து 700 சோப்பு கிட்ட போயிடுச்சு. இந்த மாதிரி போகிறப்ப வந்து சரி நம்ம வந்து எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினது போக மிச்ச நேரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற கேட்குறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சிறு தொழில் வந்து ஆரம்பிக்கலாம், இதில் வந்து நம்ம வந்து ஒரு வருமானம் ஈட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல பொருள் வந்து மக்களுக்கு கொடுத்தோம்னா, ஒரு இயற்கையான முறையில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வந்து சுத்தமான பொருளை வந்து கொடுத்தோம்னா அது வந்து ஒரு மனசுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சது. இது வந்து இப்போ வந்து இப்போதைக்கு வந்து இதில் எந்த ஒரு லாபமுமே இல்லை, வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல பொருள் மட்டுமே போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு சேவையாக வந்து ஆரம்பிச்சது. இதில் கொஞ்சம் வந்து ஒரு பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பின நேரம் போக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்ப இதில் கொஞ்சம் வந்து ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. அதாவது வந்து எங்கள் வீடு வந்து எப்படின்னா ஒரு விவசாய குடும்பம், கணவர் வந்து விவசாயம் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வருமானம் ஈட்டுவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையை இருந்துச்சு. இது இல்லாமல் கேவிகேயில் வந்து ட்ரைனிங் கொடுத்தனால, ரம்யா மேம் ஒத்துழைப்பு இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து அங்கே போய் அதை ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். கேவிகே மூலிமா எங்கிட்ட வந்து சோலார் ட்ரையரோ இந்த மாதிரி எது சோலார் ட்ரையர் எதுவுமே வந்து எங்கிட்ட வாங்கிறதுக்கு வந்து முடியலை. அங்கே வந்து தான் சோலார் ட்ரையர் வந்து காமாச்சரத்தில் கேவிகேயில் இருந்தால் போய் போட்டுட்டு அங்கேருந்து தான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. அவங்களோட ஒரு சப்போர்ட்டும், ஃபேமிலியில் இருக்கவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு, அம்மா அப்பா அத்தை இவங்க சப்போர்ட்னால தான் இது வந்து போய்கிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த சோப்பு எல்லாமேவும் இந்த வாழைக்காமாவு இதில் எந்த ஒரு கலருக்காண்டியோ ஃப்ளேவருக்காண்டியோ எதுவுமே ஆரம்பிக்கல, எல்லாமே முழுக்க முழுக்க வந்து இயற்கையாகவும் சுத்தமாகவும் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு வேணும்னா கூட என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 88 70 86 93 75. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்னாலும் சரி, இது இப்போ இந்த பொருள் வேணும்னாலும் சரி நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவேன். இப்போதைக்கு வந்து இது தேனி டிஸ்ட்ரிக் அளவில் வந்து போய்கிட்டுருக்கு. இது மார்க்கெட்டிங்னாலும் வந்து நம்ம கேவிகே மூலம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து இங்கிட்டும் வந்து மார்க்கெட்டிங் அனுப்பிட்டுருக்கு. நீங்களும் ஆதரவு கொடுக்கணும், உங்களை நம்பி வந்து ஒரு இயற்கையான ஒரு முறையில் வந்து ஆரம்பிச்சிருக்கு, நீங்களும் ஆதரவு கொடுக்கணும்.